ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் நிறைய ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். என்னுடைய வீக்கெண்ட் ரொட்டீனும் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் குவைத்தில் இருக்கேன். குவைத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே சாட்டர்டே தான் ஹாலிடே. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஃப்ரைடே நைட்லேருந்து வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ, எங்களுக்கு தேர்ஸ்டே நைட்லேருந்து வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இந்த சுச்சுவேஷனில் எங்கேயும் வெளியிலலாம் போகிறதில்ல. என்னுடைய ஹபிக்கு ஃப்ரைடே மட்டும்தான் ஹாலிடே. ஸோ அந்த ஒரு நாள் மட்டும் ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு ஒரு படம் பார்க்குறது அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஃப்ரைடேஸில் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். சாப்பிடுவோம். கல்யாணம் வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் கூட ஃப்ரைடேஸில் நான்வெஜ் எதுவும் சமைக்காமல் தான் இருந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் தான் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இந்த மாதிரி ஃப்ரைடேஸில் ஏதாவது விரத நாட்கள் வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி நான் நான்வெஜ் சமைக்க மாட்டேன். மற்றபடி காலையிலே பூஜை முடிச்சுட்டு நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருப்போம். இப்போ சிக்கனை க்ரில் பண்ணுறதுக்கு கட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஹோல் சிக்கனை கட் பண்ணுற வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே ஹோல் சிக்கனை க்ரில் பண்ணுற வீடியோ இருக்குது, நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி சிக்கனை நீங்கள் க்ரில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா மேரினேட் பண்ணி வச்சுங்க, அப்படின்னா தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். நான் நைட்டே இந்த சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு இதுக்கான மேரினேஷன் பண்ணி வச்சிட போகிறேன். இப்போ சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து இந்த சிக்கன் செய்யும்போது வெங்காயத்தோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் லைட்டாக அந்த கேரமலைஸ் ஆகி வர அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளாக சேர்க்காமல் இதில் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னாலும் அதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. இப்போ காஷ்மீரி மிளகாய் சேர்க்கும் போது உங்களுக்கு சிக்கனுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ டேஸ்ட்டுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு லெமனை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஜூஸ் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். லெமன் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாமே உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மசாலாவை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிடலாம். சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கல. நம்ம சேர்த்துருந்த தயிர், இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டோடைய தண்ணியிலே தான் நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். வெங்காயம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்போ உங்களுக்கு சிக்கனில் மேரினேட் பண்ணி நம்ம க்ரில் பண்ணும்போது உங்களுக்கு மசாலா தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இந்த மசாலா கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் அப்படி இல்லை கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு இதை க்ரில் பண்ணுறதோ இல்லைன்னா தவாலை போட்டு செய்யறதோ செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை சிக்கனோட மிக்ஸ் பண்ணும்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். சிக்கனை எந்த அளவுக்கு நல்லா ஊற வைக்கிறீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக நல்லா ஜூஸியாக இருக்கும். நான் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இப்போ இந்த சிக்கன் நல்லா ஊறட்டும். இப்போ காலையில் நானும் ஹஸ்பண்டும் கடைக்கு போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏறக்குறைய ஒரு 3 மாதம் கழித்து நான் இன்றைக்கி தான் வெளியிலே போனேன். குழந்தைங்க இன்னும் கூட வெளியில் போகல. காலையில் எழுந்திரிச்சு குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு நானும் இவரும் கடைக்கு கிளம்பி போயிட்டோம். நம்ம ஸ்ட்ரீட்லேயே தான் இருக்குது இந்த கடை, ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. பாப்பா காலையிலேருந்து ட்ராயிங் கிளாஸ் இருந்துச்சு, அவள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தா. இப்போ இந்த காய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். சரி வாங்க, இப்போ காய் எல்லாத்தையும் நான் எப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு தான் பார்த்துக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு வெளியில் போனது பார்த்திங்க அப்படின்னா ஏதோ புதுசாக ஏதோ ஒரு ஊரில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கூட சன்லைட் கிடைக்கிறது இல்லை, இந்த ஃப்ரெஷ் ஏர் அதுவுமே இல்லை. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த
சன்லைட் இந்த ஃப்ரெஷ் ஏர்லாம் கிடைக்காததுனால கண்ணு ரொம்ப ட்ரையான மாதிரி இருந்துச்சு. அதுக்காகவே தான் நான் இன்னைக்கு முக்கியமாக வெளியில் போனேன். வெளியில் போயிட்டு வந்தாலும் போயிட்டு வந்தோம், வீட்டுக்குள்ளே வந்த உடனே அப்படியே ஒரு மாதிரி பயமாகவே இருந்துச்சு. வந்து கையை வாஷ் பண்ண, இதை பண்ண, அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாகவே இருந்தேன். சரி நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி இந்த கேனில் இருக்க பேப்பர் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவேன். க்ளவுஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த க்ளவுஸு மாஸ்க் இது எல்லாத்தையுமே டஸ்ட்பினில் போடுறதுக்கு முன்னாடி அதை நல்லா நீட்டாக ஒரு டிஷ்யூவில் போட்டு ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் டஸ்ட்பினில் போடுங்க. அப்படியே போட்டிங்க அப்படின்னா டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பாவம். அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னாலும் கஷ்டம் இல்லையா, அதில் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம். சரி இப்போ காயெல்லாம் கழுவுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா மஞ்சளும் கொஞ்சம் உப்பு, நான் சொன்ன மாதிரி லெமன் வந்து லெமன் போடுவேன், வினிகர் போடுவேன், எனக்கு எப்போ எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணுவேன். இது மாதிரி காய்கறி பழத்தெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கே இப்போ லிக்விட் பண்ணும் மார்க்கெட்டில் வந்துருச்சு. நம்ம அந்த மாதிரி லிக்விட் போட்டாலும் சரி, இல்லை மஞ்சளோ லெமன் அந்த மாதிரி என்ன போட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சாலும் அது எல்லாமே க்ளீன் ஆகிடுதா அப்படின்னு நமக்கு தெரியாது, ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நமக்கு தோணதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வார வாரம் காய் வாங்கிட்டு வருவோம், இப்போல்லாம் அப்படி கிடையாது. போகிறப்போ எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அது தீர்ற வரைக்கும் வச்சு ஓட்ட வேண்டியதுதான். மினிமம் ஒரு 2 வீக்ஸ் ஒரு நான் இப்போ வாங்கி வந்திருக்க காயெல்லாம் இதிலே நான் அன்றைக்கி யோசிச்சு யோசிச்சு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த 2 வாரம் வரைக்கும் வெளியில் போகாத மாதிரி பார்த்துப்பேன். இந்த மாதிரி பால் கேனு இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக ஸ்பான்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது ஸ்க்ரப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு உடனடியாக நான் டஸ்ட்பினில் த்ரோ பண்ணிடுவேன். இந்த மாதிரி காய்கறி பழம் வாங்கிட்டு வந்தால் மட்டும் உடனடியாக வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். மீதி இந்த கிராசரி இல்லை ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எதாவது வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அதை வந்து ஒரு ஓரமாக ஒரு 2 நாள் 3 நாள் கூட அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் அதை டச் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் வந்து அதை எல்லாத்தையுமே வந்து சானிடைசர் வச்சு தொடச்சிட்டு இருந்தேன். சானிடைசர் நடுவில் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி அதை எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைப்படும் போது மட்டும் எடுத்துக்கிறது. இப்போ இந்த காய்கறியில் நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லையா, அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஃபங்கஸ் வச்சிடும், வேஸ்ட் ஆகிடும். நான் அதுக்கும் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன், அந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாத்தையுமே அதில் போட்டுருவேன். அது எப்படியும் ஒரு வாரம் 10 நாள் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா தான் நான் அதில் போய் கை வைப்பேனே தவிர நான் வாங்கிட்டு வந்த உடனே அந்த வெங்காயத்தெல்லாம் தொடவே மாட்டேன். உண்மையாகவே ரொம்பவே சேலஞ்சிங்காக தான் இருக்குது. பாருங்க காய்கறி பழம் எல்லாத்தையும் அந்த மாதிரி மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா எடுத்து இதை நல்லா தண்ணி வட்டி படிச்சுட்டு க்ளீனாக ஒரு துணியை போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சன் எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சுட்டு நான் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணணும். நான் காலையில் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு போயிட்டேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். இப்போ இந்த காய் எல்லாமே நல்லா ஈரம் போனதுக்கு அப்புறமா தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நான் இன்னைக்கு நைட்டு தான் இதை எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஒரு சிலர் இந்த காயத்தையும் கொஞ்சம் வெயில் படுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் எடுத்து வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் இருக்கிற இந்த ஃப்ளாட்டில் எனக்கு பால்கனிலாம் இல்லை, அதனால் எனக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. அது இல்லாமல் காயை கொண்டு போய் வெயிலில் வச்சு அந்த காயெல்லாம் வதங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமே இருந்துடலாம். நீங்கள்லாம் காயை எந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுப்பேன். சரி இப்போ இந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் போய் குளிச்சுட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளார என்னோடய ஹஸ்பண்ட் முட்டையும் சாதமாக வேக வச்சுட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னாலே காலையிலேயே அரிசிலாம் ஊற வச்சுட்டு தான் கடைக்கு போயிருந்தேன். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பெருசாக சமையல்லாம் தெரியாது, கொஞ்சமாக ஒரு தோசை ஊற்றுறது ஒரு வெங்காய சாம்பார் அவ்வளோதான், சமையல் சுத்தமாக வராது. இன்றைக்கி லஞ்சுக்கு நான் பிளான் பண்ணியிருந்த மெனு பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் சாதம், ஒயிட் ரைஸ் ரசம், சிக்கனை க்ரில் பண்ண போகிறோம், முட்டையை வேக வச்சுக்கலாம், இல்லை முடிஞ்சால் ஒரு தொக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். கிச்சனோட என்ட்ரு ஆனவொடனே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கருவாட்டு குழம்பு சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம செய்யாமல் இருக்க முடியாது இல்லையா. ரசத்துக்கு ஊற வச்சு இந்த புளியோட இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்துட்டு கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணிட்டேன். வீக் டேஸில் நான் என்ன செஞ்சு கொடுக்குறேன்னு அதை தான் ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறாங்க. வீக்கெண்டில் அவங்க கேட்குறத நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், நமக்கும் ஒரு மன திருப்தி, அவ்வளோதான். சரி இப்போ நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், மிளகு இது சேர்த்துருக்கேன். கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு இன்றைக்கி என்கிட்ட குழம்பு கருவாடு கூட இல்லை, வாழை கருவாடு வச்சு தான் இந்த குழம்பு வைக்க போகிறேன். கடுகு வெந்தயம் மிளகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி குழம்புல காய் எதுவும் சேர்க்கல. இந்த குழம்புல நீங்கள்
காயெல்லாம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு வதங்கினதும் அதில் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நான் அந்த தேங்காய்ப்பால் சாதம் செஞ்சுக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் வாசனைக்கு பட்டை கிராம்பு பிரிஞ்சலை சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீல் நிலமா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காரம் இல்லாமல் ஒரு ஃப்ளேவர்ட் ரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஜிதேஷ் ஒழுங்காக சாப்பிட்டுப்பான். மற்றபடி இந்த கொஞ்சம் காரம் அதிகம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவனை சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி குழம்புக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் மஞ்சத்தூள் குழம்புத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து லேசாக வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி உப்பு சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம். கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் குழம்புல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சேனலில் கருவாட்டு குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன். நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் காய் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தக்காளி சேர்க்கும் போதே காயும் சேர்த்து வதக்கிட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த பக்கம் ரைஸ்க்கு வச்சுருந்த வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டுடைய கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வினிகர் சேர்த்து வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கலர் மாறாமல் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு வதங்கும் போது இதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 4 பீஸ் தக்காளி சேர்த்து லேசாக வதக்கிட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சமையல் வேலை நடந்துகிட்டே இருக்கும்போது கிச்சனில் ஒரு பூனை வந்து உருட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா ஜித்து வந்து முட்டையை சாப்பிட்டுட்ருக்கான். பசி எடுத்துக்கிச்சு பிள்ளைக்கு பாவம். நம்ம நேரத்தோடு சமைச்சு வைக்கிற அன்னைக்கு பசி அப்படிங்கிறது சுத்தமாக பசங்களுக்கு இருக்காது. சமையல் என்றைக்காவது ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அப்படியே பசி எடுத்துக்கோ கிச்சனே சுற்றி சுற்றி வருவாங்க. இப்போ ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டேன். நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் எடுத்திருக்க அரிசி கொஞ்சம் பழைய அரிசி அப்படிங்கிறதுனால 2 டம்ளர் இதுக்கு செலவாகுது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி சேர்த்து டம்ளர் வச்சிடலாம். பாருங்க சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து நான் வெளியில் வச்சுருக்கேன். இப்போ நான் ஓவனில் வச்சு கிரில் பண்ண போகிறேன். பாருங்க நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பா சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த அரிசி 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம டம்ளர் வச்சுக்கலாம். நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சிக்கன் எல்லாத்தையுமே நான் ட்ரேயில் அடிக்கிட்டேன். இப்போ நான் ஓவனில் வச்சிட போகிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் கருவாடு சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி என்கிட்ட இன்றைக்கி வாழை கருவாடு தான் இருக்குது, நான் அதை தான் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புல கருவாடு போட்ட உடனே அப்படி ஒரு வாசனை, எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதே நாக்கில் எச்சி உருது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவாட்டு குழம்பு கூட நீங்கள் களி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்புல வேக வச்ச முட்டை 2 சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி கருவாட்டு குழம்புல முட்டை சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க ரைஸ் ஓரளவுக்கு 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் தம்மில் வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ரைஸ் ரெடி ஆகிடும்.
இப்போ இந்த சிக்கனை நான் ஓவனில் வச்சிடுறேன். நீங்கள் ஓவன் இல்லை அப்படின்னா தவாவில் போட்டு கூட நல்லா சிம்லேயே மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுக்கலாம். நான் இதில் ஒரு ட்ராப் எண்ணெய் கூட சேர்க்கல. நம்ம மேரினேட் பண்ணும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ சிக்கனும் ரைஸும் ரெடி ஆகிறதுக்குள்ளார வேக வச்ச முட்டையை வச்சு ஒரு சின்ன ஒரு கிரேவி செஞ்சிடலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா கிரேவி இருந்துச்சு அப்படின்னா நைட்டுக்கு தோசையோ சப்பாத்தியோ போட்டுக்கலாம். எப்படியோ இப்போ செஞ்சுருக்கிறது எல்லாமே நைட்டுக்கு கொஞ்சம் மீந்துடும். ஸோ இந்த கிரேவி வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு இப்போ இதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு இது தாளித்ததுக்கு அப்புறமா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிருக்கேன். இப்போ இது கூட எக் மசாலா சேர்த்துருக்கேன். நான் இன்னைக்கு ஈஸ்டர்ன் பிராண்டோட எக் மசாலா சேர்த்துருந்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ உப்பு சேர்த்தாச்சு, இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் முட்டையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான கிரேவி தான், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரைஸு கூட கொஞ்சமாக முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். என் வீட்டு குட்டீஸுங்களுக்கு ரைஸில் இந்த முந்திரி திராட்சை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் சூடாக இருந்தால் முந்திரி திராட்சை வறுத்துட்டு சாதத்தில் கொட்டி கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு, போய் சாப்பிட வேண்டியது தான் வேலை. இங்கே பாருங்கள் ரைஸ் சூப்பராக வெந்து நல்லா மலர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை கொட்டி நல்லா கலந்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி துவிக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி ஃபஸ்ட்டே சேர்த்து வதக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைஸோடைய கலர் மாறிடும். லேசாக அந்த ஒரு மசாலா ஃப்ளேவர் இருந்தால் போதும். ரொம்ப நீங்கள் மசாலா கரம் மசாலா சேர்த்துட்டீங்க அப்படின்னாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது, உங்களுக்கு அது பிரியாணி மாதிரி ஆகிடும். இந்த தேங்காய் பால் சாதத்தில் புதினா கொத்தமல்லி நிறைய சேர்க்கக்கூடாது, சும்மா பேருக்கு சேர்த்திங்க அப்படின்னால போதும். சில சமயங்களில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கடைசியாக நல்லா பொடி பொடியாக நறுக்குனேன் கேரட்டு கேப்சிகம் இது ரெண்டுத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இந்த சாதத்தில் கொட்டி கலந்துருவேன். அந்த மாதிரி கேரட்டும் கேப்சிகமும் இந்த ரைஸில் மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரைஸில் அங்கங்கே அந்த கேரட்டோடைய ஆரஞ்சு கலர் கேப்சிகமோடைய க்ரீன் கலரும் பார்க்குறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். அட்டகாசமாக நம்மளோட லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு, இப்போ போய் சாப்பிட போகிறோம். சிக்கனும் க்ரில் ஆகிடுச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன். சமைக்கும் போதே பாத்திரத்தை இடையிடையில் கழுவிட்டு அதனால் கிச்சனில் பெருசாக வேலை எதுவும் இல்லை. இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ஒரு படம் பார்க்குறது இல்லை குழந்தைங்களோட விளையாடுறதுன்னு சொல்லிட்டு எங்களோட வீக்கெண்ட் இப்படி தான் போகும். இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ட்ராப் எண்ணெய் கூட நான் சேர்க்கல. என்னால் எல்லா ரெசிபிஸும் தனித்தனியாக பிக்சர் எடுக்க முடியல, எல்லாருக்கும் பசி அப்படிங்கிறதுனால எல்லோரும் வேகமாக சாப்பிட உட்காந்துட்டோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் இந்த ரெசிபிஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.